கமலஹாசன் சார் ரொம்ப நல்லா சாப்பிடுவாரு. லாஸ்ட் டைம் விஜய் சேதுபதி சார் வந்தார், இங்க சென்ட்ராயன் சார் வருவாரு, யோகி பாபு சார் சாப்பிட்டுருக்காரு. வணக்கம், என் பேர் ராஜேஷ். நான் சென்னையில் மீனவன் உணவகம்ன்ற ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வரேன். ஆக்சுவலாக நாங்கள் ஃபிஷர்மேன் தான், மீன்பிடி தொழில் தான் எங்களோட பூர்வீகமே. எங்கள் முன்னோரெல்லாம் மீன்பிடி தொழில் தான், நாங்களும் அந்த லைனில் தான் இருந்தோம். ஸோ இப்போது பட்டினம்பாக்கம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு சீ ஃபுட்டு, கடல் உணவகம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓப்பன் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் மீனை பிடிச்சி சேல்ஸ் பண்ணியிருந்தோம், அதே நாங்கள் ஹோட்டலாக பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் ஹோட்டல் ஓப்பன் பண்ணி எது லைவாக வருதோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறோம். மீனாக இருந்தால் அதை வறுத்து கொடுத்துறது, சின்ன மீனாக இருந்தால் குழம்பு வச்சு கொடுத்துறோம், நண்டு தொக்கு பண்ணி கொடுக்குறது, நண்டு ஃப்ரை பண்ணி கொடுக்குறது, எறா தவா ஃப்ரை தான். ஸோ நம்மக்கிட்ட தவா ஃப்ரை தான் எல்லாமே, தொக்கு கேட்குறவங்களும் பண்ணி கொடுக்குறோம், மீதியெல்லாம் தவா ஃப்ரை தான். ஆயில் கம்மியாக போட்டு பதமாக வீட்டில் செய்கிற மாதிரி, மசாலாலாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது தான். நல்லாயிருக்குன்னு எல்லாம் நிறைய பேர் வராங்க, நிறைய கஸ்டமர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. குழந்தைங்களாம் சுரா புட்டு, ரொம்ப காரம் இருக்காது, ரொம்ப மசாலாவும் அதிகமாக இருக்காது. அதுக்கு என்ன லெவலில் அதை கொடுத்து நல்ல இதாக கொடுக்குறோம், நல்லா சாப்பிட்றாங்க. வருவாங்க சார் ஆக்டர்ஸ்லாம், பிரபலமானவங்களாம் நிறைய பேர் வருவாங்க, வந்து கார்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க டிரைவர் வருவார் இல்லை கூப்பிடுவாங்க, அங்கே போய் என்னென்னு கேட்டு அவர் தேவையான ஐட்டம்லாம் சொல்லுவார். சுறா புட்டு, எறா, நண்டு, கடமா, எறா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம கடை எறா ரொம்ப நல்லாயிருக்கும், எறா நல்லா பெருசாக இருக்கும், தவா ஃப்ரை தான் பண்ணுறது. சில பேர் சைலண்டாக வந்து உள்ளே ஒரு 20 பேர் சாப்பிட்லாம், அந்த மாதிரி எறா உள்ளே வந்து கம்மன் உட்காந்துருவாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் க்ரௌடு சேராத அளவுக்கு அவங்களுக்கு அழகாக சேஃபாக முடிச்சு அனுப்புவோம். லாஸ்ட் டைம் விஜய் சேதுபதி சார் வந்தார், இங்கே பக்கத்தில் துக்ளக் தர்பார் ஷூட்டிங் போச்சு, அவங்க அசிஸ்டண்ட் அனுப்பி விட்டார் இந்த மாதிரி வாங்கிட்டு வர சொல்லி, நாங்கள் எல்லாம் கொடுத்து விட்டோம். ஈவினிங் அந்த தம்பியை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டார், இதே டிஷர்ட் தான் போட்டுருந்தேன். போனேன் கேரவனில் கூப்பிட்டு, ரொம்ப நல்லா இருக்குது தம்பி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப லோக்கலாக சூப்பராக பேசுவார் அவர். நான் எப்படி பேசினேன் அதுமாதிரி பேசினேன், ரொம்ப நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது, எறா கடமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொன்னார், எல்லாம் 100 ருபீஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னா, காசை கொடுப்பா, ரொம்ப நல்லா இருக்குது, நாளைக்கு எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் நீ ரெடி பண்ணி கொடுத்துன்னு சொன்னார். ஒரு 5 டேஸ் ஷூட்டிங் போச்சுங்க, மறுநாள் வந்து ஒரு 6000 எல்லாருக்குமே சூப்பராக எறா கடமா ஒன்லி சைடிஸ் தான், நானே ரெடி பண்ணி நானே கொடுத்தேன். அப்புறம் கேரவனில் கூப்பிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார், ஃபோட்டோவும் எடுத்துக்கினேன், செல்ஃபியும் எடுத்துக்கினேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டைரக்டர், டீம், அசிஸ்டண்ட் எல்லாருமே சாப்பிட்டாங்க, ரொம்ப பாராட்டினாங்க, சின்ன வயசாக இருக்கீங்க, கொஞ்சம் நல்லா வீட்டில் இருக்கவங்களே சமைக்கிறாங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பி. பரவாயில்ல, நார்மலாலாம் சாப்பிட்றாங்க, பெரிய லெவலில் இருக்கவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க சார். சென்ட்ராயன் சார் வருவார், யோகி பாபு சார் சாப்பிட்ருக்காரு, ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சினிமா மேனேஜர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க சார். ஷூட்டிங் தேவையான ஐட்டம்லாம் முன்னாடியே சொல்லிடுவாங்க அவங்களுக்கு, ஒரு 20 பேர் இருக்கோம்ப்பா, ஃபுல்லாக எங்களுக்கு நான்வெஜ்ஜு சீ ஃபுட்டு தான் வேணும், வஞ்சிரம், வவ்வால் அந்த மாதிரிலாம் வேணும்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னேன்னா அவங்களே ஆள் அனுப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க சார். நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி வருவாங்க, ரொம்ப சந்தோஷம் சார், நல்லா பண்ணுறோம், இன்னும் நல்லா பண்ணுவேன் சார். நான் இப்போ சிவபாலாஜி, ஓகேங்களா, இங்கே சாப்பாடு நல்லாயிருக்கு, இதுக்கு மட்டும் இங்கே பின்னாடி இருக்கிற 2-3 கலர் நல்லா சாப்பிட்ருக்கேன் நான், நல்லா சாப்பாடு நல்லாயிருக்கு. நான் இங்கே வந்து ரைஸ் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வந்து எறா சாப்பிட்டேன், எறா நல்லாயிருக்கு, மற்ற டிஷ் நல்லா இருக்கு, நாங்கள் நல்லா சாப்பிட்டா நல்லா நல்லா, இன்னும் 2-3 கண்டிப்பாக நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக வருவேன் நான். இன்றைக்கி கூட போயிட்டுருக்கு, ஆர்டர் கொடுத்துருக்காங்க, தேவையான ஐட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக சங்கு மீன், அது வந்து போட்லலாம் அடியில் ஒட்டிகிட்ருக்கோம், அது ஆர்டர் பண்ணாங்க, கேட்டாங்க அது எப்படியா இருந்தாங்க. அது கமலஹாசன் சார் ரொம்ப நல்லா சாப்பிடுவார், மூஞ்சியில் சுருக்கம் உழுவாது, அது ரொம்ப நல்லது, அது ரேர், அது கிடைக்கிறதே அது. இன்றைக்கி ஒரு 3 கிலோ ஏற்பாடு பண்ணிட்டேன், காசிமேடு போயிட்டு ஒருத்தட்ட சொல்லி காலைல 4 மணிக்கு போய்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், அது எப்படி அவிக்கிறது, எப்படி அதை க்ளீன் பண்ணி எப்படி தொக்கு மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டேன், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஜிம்மில் இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்க சார், சினிமா ஃபீல்டில் இருக்கவர் வந்து தீனாண்ணா, அந்த வில்லன் ஆக்டர் தீனா, அவர் காசிமேடு தான், அவர் சாப்பிடாத மீனே இருக்காது. ஸோ அவர் வந்தார், சேனல் ஏதோ பார்த்துருக்காரு இப்போ யூடியூப்பில், ஏற்கனவே பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துட்டு என்னப்பா என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு, ஆனால் இது மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னா வந்து சாப்பிட்டார். அவங்க டீம் ஒரு 10 பேர் இருந்தாங்க, எல்லாருமே பல்காக இந்த மாதிரி தான் இருந்தாங்க, சூப்பராக சாப்பிட்டாங்க சார். என்னென்ன தேவை எல்லாமே கொடுத்தேன், ரைஸ் மட்டும் கம்மியாக சாப்பிட்டாங்க, சைடிஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ஃபேமிலி எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வரணும், நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டு சாப்பாடை சாப்பிட்ணும், எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அது தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், நல்லபடியாக பண்ணுறோம், இன்னும் நிறைய பண்ணோம் சார். சார் நம்ம சிக்கன், மட்டன், பீஃப் அதெல்லாம் பண்ணுறதில்ல சார், தண்ணியில் எல்லாத்த ஐட்டம் பண்ணுறதே இல்லை, ஒன்லி கடலில் வாழ்கிறது மட்டும்தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருக்கேன் சார், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், எங்கள் ஃபேமிலி, எங்கள் தாத்தாக்கெல்லாம் 70 வயசு 80 வயசுலாம் இருக்குது, அவரெல்லாம் இன்னும் கண் பவராக இருக்கும், இதுவரெல்லாம் கண்ணாடி போட்டதில்லை, அவர் சந்தோஷமாக ஜாலியாக இருப்பா போல மனுஷன். இப்போ கூட மீனுக்கு தான் நல்லா சாப்பிடுவார், ஒரு குண்டா சாப்பாடு சாப்பிடுவார், மீன் ஒரு 1/2 பிளேட் மீன் சாப்பிடுவார், சாப்பிட்டே இருப்பார். ஸோ நல்லது சார், அது மீன் வகை எல்லாமே நல்லது தான், நெத்திலியாக இருக்கட்டும், நெத்திலி ஒமேகா 3 சார்,
நான் எனக்கு அதெல்லாம் என்னென்ன கால்சியம் இருக்குன்னு தெரியாது, எனக்கு என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ யூடியூப் பார்த்தேன் நான், இந்த மீனில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, நெத்திலி, கவலை, காலா, காலா மீன்லாம் ஹைலைட் சார், சீப்பாக கிடைக்கும் காலாலாம், அதில் அவ்வளோ விட்டமின்ஸ்லாம் இருக்குது, அதில் ஒமேகா 3 நிறைய இருக்குது சார். அந்த மீன் வகையில் ரொம்ப நல்லது நெத்திலி. அப்புறம் சொரா புட்டு பெண்களுக்கு அவ்வளோ நல்லது சார். என்ன இருக்கோ இல்லையா சொரா புட்டு நம்ம கடையில் இருக்கும், எங்கேயாவது வாங்கிடுவேன் நான், காசிமேடு போவேன், அப்புறம் இந்த கடலூர் பகுதியில் எந்த வழியில் ஒரு ரெண்டு மீனாக தான் வாங்கிடுவேன் நான். வருவாங்க சார் பிரகண்டாக வருவாங்க, சொரா இருக்கான்னு கேட்பாங்க, வீட்டில் செய்ய முடியும், செய்ய தெரியுமோ செய்ய தெரியாதோ தெரியல கேட்பாங்க நம்மக்கிட்ட வந்து. நம்மளை எனக்கு நல்லா செய்ய தெரியும், வீட்டில் செய்வாங்க, எங்கள் ஃபேமிலியாக தான் பண்ணுறோம். ஸோ அவங்களாம் கைப்பக்குவம் நல்லாயிருக்கும், சாப்பிட்டு போயிட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க வருவாங்க சார், நான் அன்றைக்கே சொன்னேன் சார், சொரா புட்டு அவ்வளோ நல்லது சார், அந்த பால் சுரக்கம் லேடிஸுக்கு ரொம்ப நல்லது சார். சொரா புட்டு பண்ணுறோம், எறா, கடமாலாம் ரேர், நிறைய பேர் பண்ண தெரியாது, அதை நாங்கள் பதமாக பண்ணுறோம் சார். அது ரொம்ப வேலை, அது கடமா அந்த மூக்கு எடுக்கணும், உள்ளே மைய இருக்கும், அந்த மைய எடுக்கணும், அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்கின் இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு அவிக்கணும், அதுக்கப்புறமா தான் அவரை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே அதை மசாலாலாம் போட்டு ட்ரை பண்ணி பண்ணோம், தொக்காவும் பண்ணலாம், ஃப்ரையாகவும் பண்ணலாம், நாங்கள் தவா ஃப்ரை பண்ணுறோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சார், லைவாக இருக்கும். ஒரு வீட்டில் செய்கிறோம், ஒரு மீன் வீட்டுக்கு வரோம்ப்பா இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னா ஃப்ரெண்டாக வந்து என்ன சாப்பிட்டு போகிறோம் அந்த மாதிரி தான் சார். ரொம்ப பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், இந்த யூடியூப்லாம் நிறைய பண்ணேன் சார், நான் நிறைய கால்ஸ்லாம் வரேன் சார், எனக்கு நைட்லலாம் வரேன், எனக்கு நிறைய பேர் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து தான் ஃபோன் பண்ணி ஒரு தடவை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். அன்பாக பேசுகிறாங்க என்கிட்ட, சிலோன்லேருந்து பேசினார் ஒருத்தர், அவர் ஸ்லாங்கில் எனக்கு ரொம்ப பரவாயில்ல, என்னையும் மதித்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் நல்லா பண்ணுவேன் சார், நான் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்வேன், அது தரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். மீன் வகை நிறைய சார், அப்புறம் அந்த சுதும்பு மீன் அதெல்லாம் வந்து இதெல்லாம் செய்வாங்களான்னு நினைப்பாங்க, ஆனால் நான் செய்வேன், நான் எதெல்லாம் பண்ணக்கூடாது நான் பண்ணுவேன் சார். நான் சுதும்புலாம் செய்ய மாட்டாங்க, நான் செய்வேன் நான், அதில் எனக்கு லாபம் வருதோ லாபம் வரலையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, மற்றவங்க வீட்டில் செய்ய முடியாது நான் செஞ்சு தரேன், சாப்பிடுங்க. சுதும்பு சளி பிடிச்சது, அந்த த்ரோட்டு இது, அப்புறம் அந்த வீசிங் அதெல்லாம் ரொம்ப நல்லது. என் பேர் கிளேட்டன், அது என் ஃபெரோஸ், என் பேர் ஃபெரோஸ். சாப்பாடு நல்லா இருக்குங்க, கொஞ்சம் ஒரு ரெண்டு வகையான குழம்பு கொடுக்குறாங்க, கருவாட் குழம்பு, ரசம், பருப்பு இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரான் ரொம்ப நல்லா ஸ்பெஷலாக இருக்குது, ப்ளஸ் ஐல மீன் எடுத்துருக்கோம், அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரேட்ஸ் ரொம்ப நாமினலாக இருக்குது, வந்து பார்க்குறவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக அவர் பார்த்து பார்த்து கவனிச்சிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. சுதும்பு செய்வேன், அப்புறம் மத்தி மீன் செய்வேன், மத்தி மீன்லாம் நல்லாவே தெரியும் சார், ரொம்ப நல்லது மத்தி. அப்புறம் பாறை, பாறையில் எல்லா வகையும் செய்வேன் சார், தேங்காய் பாறை, குமாரப்பாறை, குமாரப்பாறைலாம் தோல் இருக்கும் மேலே உரியது கஷ்டம், அதை உரித்து நான் வறுத்து கொடுக்குறேன் நான், 100 ரூபாய் தான் சார் அது. அதோட சின்ன மீன் 50 ரூபா, அதோட சின்ன மீன் 20 ரூபா தான். ஆட்டோ டிரைவர் வர்றாரா சார், 50 ரூபா தான் இருக்குது, ஐயா உட்காருங்க ஐயா போட்டு, அவருக்கு ஒரு மீன் ஒரு சாப்பாடு. ஸோ வேலை செய்கிறதெல்லாம் எங்கள் மாமி, எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன், ஒரு ஃபேமிலியாக தான் பண்ணுறோம். நம்ம அவருக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கணுமே, வேலை கம்மியாக வாங்கணும் அப்படிலாம் இல்லை, ஒரு ஃபேமிலியாக செய்கிறோம், எங்களுக்கான வருமானம் வருது, ஜாலியாக இருக்கிறோம், எங்கள் சொந்த வீடு, நாங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் சார், ஜாலியாக இருக்குது சார், சந்தோஷமாக இருக்கும். மீன் வகை எல்லாமே இருக்கும், நண்டு, ஆற்று நண்டு கிடைக்கும் சார், க்ரீன் நண்டு, பச்சை நண்டு, பலர்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ், அதை வர வச்சிரும். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே கடலோர பகுதி தான் சார், கன்னியாகுமரியிலாம் இருக்காங்க, அப்புறம் நாகப்பட்டினம், கோவளம், கல்பாக்கம், காசிமேடு, எல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்ததுனால சொந்தக்கார ஆகிட்டோம் சார். எங்கெங்கே மீன் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, இங்கே மீன் இல்லையா, இங்கே காற்று உரப்பாக இருக்கா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, இங்கே வலைக்கு போல் கோவளத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே என்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று மேலே ஒரு 1/2 ஹவர் ட்ராவல் தான் சார், பைக்கில் போகணுமா, ஏன்னா நான் சேல்ஸ் பண்ணுறேன், நான் வாங்கி தான் ஆகணும், அது தேவையானதை வாங்கினு வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். என்னை நம்பி ரெண்டு பேர் வராங்கன்னா அவங்களுக்கு மீன் கொடுக்கணும் சார், நான் கடையை இழுத்து மூடிட்டு சார் இல்லைன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி காலையில் 12:30 ஓப்பன் பண்ணுறேன் சார் ஷாப்பு, நான் எல்லா ஐட்டமும் இருக்கும், இலிப்பூச்சி, சாண்ட் கிராப், மணல் நண்டுன்னு சொல்லுவாங்க சார், அது இருக்கும், எறா, கடமா, சொரா புட்டு, நண்டு, அப்புறம் நெத்திலி, பாறை, வஞ்சிரம், வௌவால், கிளிச்ச மீன், கவள மீன், கடல் வகையில் எல்லாமே இருக்கும் சார். என் நேம் ஜஃபினா, நாங்கள் ஐநாவரம்லேருந்து வரோம். சூப்பராக இருக்குது இங்கே சாப்பிட்றதுக்கு. மீன உணவகம் இப்போ தேடி வந்தோம் நாங்கள், ஒரு 10 டேஸ், ஒரு 2 டேஸ் தான் ஆச்சு இதை பார்த்து இந்த யூடியூப் சேனலில். செம்மையாக இருக்குது சாப்பாடு, எல்லாமே சாப்பிடுங்க, எறா இது கடம்பா சூப்பராக இருக்குது, வந்து ஒரு டைம் டேஸ்ட் பண்ணுங்கள் எல்லாருமே, சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து கொளத்தூர்லேருந்து வரோம், இங்கே வந்து மீன் குழம்பு சாதம் ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்லாம் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கு, சுத்தமாகவும் இருக்குது, குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. எது இல்லையே சொல்லிவிடுவோம் சார், இது நீ வரல ஓப்பனாக சொல்லிவிடுவோம். இன்றைக்கி சங்கு மீன் இருக்குது, சங்கு மீன் செஞ்சுருக்கேன், யார் முன்னாடி வந்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லது சார், அதில் பாதி நானே சாப்பிட்டேன் நான், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அந்த மாதிரி சார் எது நல்லாயிருக்கோ அதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிடுறேன். 12:30 ஓப்பன் பண்ணுறோம், 5 மணி வரலாம் இருக்கும் சார் கடை, வரவங்களாம் வாங்கி சாப்பிடுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க, வருவாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா சார் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிவிடுவேன். சில பேருக்கு இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே, பண்ணலாம் சார், அது மீன் லைவாக இருக்கணும் சார், நான் மறுபடியும் அதை ஐஸ் பண்ணி மடம் வச்சா நாளைக்கு நீங்கள் வர மாட்டீங்க, டேஸ்ட் இருக்காது. ஓப்பனாக எனக்கான வருமானம் இன்னும் பார்க்க நல்லா
நல்லதான், அதிக வருமானம் தான் நல்லதான். அதுக்கு நல்ல மீன் நல்லா கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். எனக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா கடை போட்டு 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி அந்த மாதிரி வச்சுன்னே இருந்தால் மீன் ஐஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கு வரமாட்டீங்க. எவ்வளோ இருக்கோ அதை ரெடி பண்ணி இருக்கிறவரெல்லாம் கொடுக்குறேன் சார். அதுக்கப்புறம் சார் முடிஞ்சிச்சு சார் சொல்லிவிட்டு இது பண்ணுறேன் சார். ரொம்ப பேர் சந்தோஷம், ஒருத்தர் திட்டுவார், என்னப்பா கடை வச்சுருக்கீங்க அது தரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு. நான் கொடுக்க தான் இருக்கேன், இருக்கிறவரெல்லாம் தரேன் சார். முடிஞ்சதுன்னா முடிஞ்சது, அதோட நாளைக்கு எது லைவாக வருதோ அதை எடுத்து கொடுக்குறேன். அதுதானே சார் ஒரு அதான முறை. நம்ம ஐஸ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஏன் பேர் ரிப்பேர் ஆகிட்டு அது நல்லா இருக்கா சார்? அது லைவாக வரத நம்ம போட்டு இருக்குது சார் பீச்சில், பார்க்கலாம். இப்போ காமிக்கிறேன், கூப்பிட்டு போயிட்டு. மீனவன் உணவகம்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும். ஸோ எங்கள் அண்ணா நான் எல்லாம் தொழில் பண்ணுறவங்க தான், மீன் பிடி தொழில். நாங்கள் கடையில் பிஸியாக இருக்கும் போது எங்கள் மாமா அத்தை பசங்க யாருக்காங்களோ அனுப்பி விட்டு அதில் என்ன வலையில் மீன் வருதோ அது வந்து குழம்பு செய்கிறதோ வறுக்கிறதோ அது பண்ணுறோம் அதை. ஸோ நம்ம வலையில் இல்லாதது வெளியே வாங்கிடுறோம் போயிட்டு. காசிமேடு இங்கே பக்கத்தில் நொச்சி குப்போம், நடு குப்போம், அயோத்தி குப்போம், இங்கெல்லாம் மீன் நிறைய இது பண்ணுவாங்க. சீனிவாசபுரம் பைக்லேயே போட்டு எது இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பண்ணுறது சார். ஒரு 3 மணி மேலே வலைங்க வரும், அப்போ என்னென்ன மீனுக்கோ அதிகம் போட்டு பண்ணுறது. ஸோ ஒரு முறையாக பண்ணிகிட்ருக்கோம் சார். மீன் பிரியர்கள் கடல் வாழ் உயிரினம் எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லது. நண்டு எல்லா எல்லா ஐட்டமும் நல்லது சார். மீன் பிரியர்கள் ஃபிஷ் லவர் வாங்க, வந்து நம்ம கடையில் என்ன இருக்கோ சாப்பிடுங்க. எங்கேயோ வேணாலும் போகலாம் சார், நீங்கள் என்ன மீன் லைவாக இருக்கோ சாப்பிடுங்க. மீன் ரொம்ப நல்லது. டாக்டர்ஸ்லாம் வருவாங்க சார். நேற்று ஒரு டாக்டர் வந்து அவங்க டீம் எல்லோரையும் கூப்பிட்டு வந்தார். நிறைய பொம்பளை பசங்களாம் வந்தாங்க, வந்து எல்லா ஐட்டமும் வாங்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஒரு டாக்டர் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்களை கூப்பிட்டு வந்து 3 சொராப்புட்டு 3 எறா 3 கடமா ஒரு லிஸ்ட்டை எழுதிட்டேன் நான் ஃபோன்லேயே சொல்லிட்டார். நான் வரம்பா ரெடி பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சு அழகாக உட்காந்தாங்க, சூப்பராக சாப்பிட்டாங்க. சொல்கிற தட்டினார், தம்பி சூப்பர்ப்பா நல்லாயிருக்கு. ஸோ ஒரு டாக்டர் வந்து என்னை தட்டுறாருனா ஸோ நல்லா பண்ணுறேன்னு தான் எனக்கு ஒரு எண்ணம் சார். நான் நல்லா பண்ணுறேன், இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். எனக்கு அந்த மாதிரி இன்னும் தெளிவாக பண்ணுவேன் சார். எது லைவாக இருக்கோ அதை பண்ணணும்னு தான் சார். என் பேரை காப்பாற்றுவேன் சார் நான். மீனவன் உணவகம் உங்களை ஏமாற்றாது. வாங்க சாப்பிடுங்க, மீன் பிரியர் வாங்க, என்னென்ன இருக்கோ ரெடி பண்ணி தரோம், சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. இதுதான் நாங்கள் தொழில் செய்கிற வலை, நெட்டுன்னு இல்லைங்களா, ஒரு ஒரு மீனுக்கான வலை. இது வந்து காணாங்கல்த்தி அயில பிடிக்கிற வலை. இது வந்து எறா பிடிக்கிற வலை அடியில் இருக்கிறது. இது வந்து கவள மீன் பிடிக்கிற வலை. இது வந்து பாறை, இந்த தேங்காய் பாறை வாழம்பாறைலாம் இல்லைங்களா, அதுக்கான வலை இது. இது வந்து நண்டு, ஆழ்கடலில் போயிட்டு நண்டு, இந்த நாக்கு மீன், இந்த எறாவும் இதில் வரும். ஸோ அதுக்கான வலை இது. எங்கள் நாங்கள் தொழில் பண்ணுறது வந்து பீச்சில் தான் வச்சுருக்கோம். அது இந்த இடத்துல சேஃப்டியாக வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போட்டு மூடி வச்சுருக்கோம், வெயிலில் ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. காலையில் எடுத்துருவோம் அதை, காலை 4 மணிக்கு மீன் பிடிக்க போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து சேஃபாக அதே இடத்துல வச்சுருவோம். எலி கிளி கடிக்கக்கூடாது இல்லை கீழே. ஸோ இதுதான் எங்களோட போட்டு. இது தேவனுக்கே மகிமை போட்டிருக்கோம். மீனவன் உணவகம் கடவுள் தான் முன்னாடி இருப்பார் எங்களுக்கு. ஸோ அதனால் இதுதான் நம்மளோட போட்டுங்க. இது தொழில் முடித்ததுக்கப்புறம் எத்தனை வந்து கரையில் விட்டுற வேண்டியதான் வண்டி பார்க் பண்ணுற மாதிரி. ஸோ நாளைக்கு காலையில் மறுபடியும் இவர் வந்து உள்ளே போவார் போட்டில். என் பேர் அனிஷ் ஃபாத்திமா, நான் இங்கே பள்ளிக்கரணையிலேருந்து வரேன். நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. அதுமாதிரி காரம் இல்லை, குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும். மீன் குழம்பு நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இலிப்பூச்சி சாப்பிட்றோம். இலிப்பூச்சியும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன், இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. அதுவும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு.